ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 6.3 கொஸ்டின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 21 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப் ஆல் த க்ளோஸ்டு சிலிண்ட்ரிக்கல் கேன்ஸ், சரிங்களா, ஒரு பெப்சி கேன் இல்லை கொக்கோ கோலா கேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் 100 cubic centimeter, இதோடைய வால்யூம் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 100 cubic centimeterல் கொடுத்துருக்காங்க, அதாவது கொள்ளளவு, அதுக்குள்ளே எவ்வளவு இருக்கோ அது. ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ கேன் which has minimum surface area. இந்த கேனுடைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னவா இருக்கும், மினிமமா இருக்கும். அப்ப அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், f(x) னு எடுத்துக்கணும், சரிங்களா. அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்ல போறோம், மினிமம்னு சொல்ல போறோம். கிளியரா கண்ணா, புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, இப்போ ஒரு கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் பெப்சி கேன் இல்லை கொக்கோ கோலா கேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுல வந்து இதை என்ன சொல்லுவோம், ஹைட்னு சொல்லுவோங்களா, இதை என்ன சொல்லுவோம், ரேடியஸ். ஒரு கேனில் இது ரெண்டும் தேவைங்களா, ஏன்னா ஃபார்முலாக்கு இது ரெண்டும் முக்கியமானது. ஸோ நான் இதை முதல்ல எழுதி வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எதில் கொடுத்துருக்காங்க, இன் சிலிண்ட்ரிக்கல் கேன், இன் க்ளோஸ்டுன்னு எழுதிக்கோங்க, க்ளோஸ்டு சிலிண்ட்ரிக்கல் கேன்ஸ், க்ளோஸ்டு சிலிண்ட்ரிக்கல் கேன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம என்ன எடுத்துக்குவோம், சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு எஸ், ரைட்டுங்களா. அடுத்துமா ரேடியஸ் என்னமா எடுப்போம், ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர். ஹைட் என்ன எடுப்போம், ஹைட் ஈக்குவல் டு ஹெச், ரைட்டுங்களா. வால்யூம் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து 100 cubic centimeter கொடுத்துருக்காங்க. கிவன் வால்யூம் ஈக்குவல் டு என்ன எழுதணும், வால்யூம் ஈக்குவல் டு 100 cm³ இது கொடுத்துருக்காங்க கிவன், சரிங்களா. இப்போ வால்யூமோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா, வால்யூமோட ஃபார்முலா என்ன, வி நோ தட் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சரிங்களா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு என்னமா ஃபார்முலா, பையார் ஸ்கொயர் ஹெச், சரிங்களா. பையார் ஸ்கொயர் ஹெச் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்க 100 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுலேருந்து என்ன எடுக்கணும், ஹெச்சோட வேல்யூ எடுக்கணும், விச் இம்ப்ளைஸ் ஹெச் ஈக்குவல் டு மித்தது பூரா கீழே கொண்டு போயிருங்க, 100/πr². இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஹெச்சோட வேல்யூ 100/πr², இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம மினிமம்னு சொல்லணும், அதான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை f(x)னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், சரிங்களா. இப்போ முதல்ல வி நோ தட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னம்மா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்னம்மா ஃபார்முலா, 2πrh + 2πr², இதுதான் ஃபார்முலா, சரிங்களாம்மா. இதைத்தான் என்ன எடுத்துக்கணும், f(x)னு எடுத்துக்கணும். ஏன் f(x) எடுக்கணும், இதைத்தான் நம்ம மினிமம் மேக்ஸிமம்னு சொல்கிற வேல்யூவை தான், சொல்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம f(x)னு எடுத்துக்கணும். அப்போ இதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், லெட் f(x) ஈக்குவல் டு இதை எடுத்துக்கிறேம்மா, 2πrh + 2πr². கிளியரா கண்ணா, இதில் ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடலாம், இந்த வேல்யூ போடலாமா, போடுங்க பார்ப்போம். அப்போ விச் இம்ப்ளைஸ் f(x) ஈக்குவல் டு 2πr, ஹெச்சுக்கு பதிலாக 100/πr² + 2πr². கிளியராம்மா, இப்போ பை பை கேன்சலுங்களா, ஆர் ஸ்கொயரில் ஆர் கேன்சலுங்களா, ரிமைனிங் என்ன வரும், தேர்ஃபோர் f(x) ஈக்குவல் டு 2 × 100 ஆகி போச்சுங்களா, 200 ரைட்டுங்களா, டிவைடட் பை என்ன இருக்கு, ஆர் இருக்குங்களா, டிவைடட் பை ஆர், சரிங்களா, +2πr². இப்போ இதை தான் என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்னா, f(x)ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f′(x) ஈக்குவல் டு இங்கே என்ன வருமா, 1/r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1r². டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/x என்னம்மா, -1x². அதே மாதிரி இங்கே ஆரை பொறுத்து பண்ணும்போது -1/r² +, ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2rங்களா, அப்போ 2π × 2r. இது வரைக்கும் கிளியராமா, இது வரைக்கும் புரிஞ்சுங்களா. இப்போ 2 × 2 = 4 ஆயிடுச்சுங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு -200/r² +4πr. இதுதான் f′(x) கூடிய வேல்யூ கண்ணா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், f′(x) ஃபைண்ட் பண்ண உடனே, f′(x) ஃபைண்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம புட் f′(x) ஈக்குவல் டு 0 போடுவோங்களா. அப்போ இதில் 0 போடுங்க, -200/r² +4πr = 0 போடுவோமா,
இதுல இருந்து ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா கண்ணா? ஆரோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? -200/r² ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் போச்சுன்னா -4πr. இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல், ஆர் ஸ்கொயர் அங்க போச்சுன்னா ஆர் கியூப். அப்போ என்ன வந்துடும், 200 = 4πr³ ரைட்டுங்களா? அப்போ ஆர் கியூப் மட்டும் வச்சுக்கோங்க, ஆர் கியூப் ஈக்குவல் டு 4π இந்த பக்கம் வந்துச்சுன்னா 200/4π. 200 கேன்சல் பண்ணால் 4π = 20, அப்போ 50. 50/π கிடைக்குதா? விச் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 50/π⁻³. ஆர் கியூப் அந்த பக்கம் போச்சுன்னா பவரில் 1/3. ஸோ இப்போ நம்ம ஆரோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ரைட்டுங்களா கண்ணா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது மினிமமா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போம்மா, இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது, f′(x) -200/r² + 4πr இருக்கா? இதை மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இதை திருப்பி இன்னொரு வாட்டி ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ f′(x) டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f′(x) -1/r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் -1/r² ஈக்குவல் டு என்ன வரும், -2/r³ கிடைக்கும். என்ன கிடைக்கும், -2/r³. அப்போ இங்கே என்ன வந்துடும், -200 × -2/r³ + 4πr. ஆறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ ரிமைனிங் 4π. சரிங்களா? இப்போ இங்கே என்ன வந்துடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 400/r³ + 4π கிடைக்குமாமா? 4π கிடைக்குமா? இது என்ன, இது என்ன வேல்யூ, பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் வேல்யூ. சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் சிம்பிளை பண்ண வேணாம், நம்மளுக்கு தேவை பாசிட்டிவா நெகட்டிவா. பாசிட்டிவா இருந்தா விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ f′(x) கிரேட்டர் தென் 0 இருந்தா அதோடைய f(x) தேர்ஃபோர் இட்ஸ் f(x) என்னவா இருக்கும், மினிமமா இருக்கும். நம்ம f(x) என்ன எடுத்தோம், சர்ஃபேஸ் ஏரியா எடுத்தோமா? f(x) ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் என்ன சொல்வீங்க, மினிமம். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மினிமம் அட் எப்பமா, ஆர் ஈக்குவல் டு 50/π⁻³. அப்போ மினிமமா இருக்கும் ரைட்டுங்களாமா? இப்போ ஹெச்சோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்னா, வி ஹாவ், நீங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், வி ஹாவ் H equal to 100/, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், H equal to 100/πr² கண்டுபிடிச்சிருந்தோமா? இதில் ஆருக்கு பதில் இந்த வேல்யூவை போடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 100/π ✕ 50/π² இங்கே ஒரு 1/3 × 3. கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? இது ஒரு 1/3 × 3 போட்டாச்சுங்களா? அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை உள்ளுக்குள்ளே செப்பரேட் பண்ணி எழுதுங்க, 100/π ✕ 50^2/3 / π^2/3 ரைட்டுங்களாம்மா? புரிஞ்சுங்களா? இதை எப்படி எழுதலாம், 100 × 2 × 15 போடலாங்களா? 2 × 50 / இங்கே பாருங்க, π⁻¹ − 2/3. அப்போ π⁻¹ − 2/3 போட்டுடலாங்களா? கிளியராமா, புரிஞ்சுங்களாமா? அப்போ இங்கே என்ன வந்துடும், 50^2/3. இதை மேலே கொண்டு போங்க, என்ன வந்துடும், H = 2 × 50^ ஆல்ரெடி 1 இருக்குது, இந்த 2/3 மேலே போச்சுன்னா −2/3 ÷ π⁻¹ − 2/3 3 − 2 = 1/3. அப்போ இங்கே என்ன வந்துடும், 1/3 வந்துடுமா? அப்போ 2 × 50^1/3 ÷ π⁻¹ இதுதான் ஹெச்சோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 21 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.